Good morning to all. Now we will see the English lesson, Grandpa Tickles a Tiger. Tickles means mella appadi tottu kudukiradu. This one story. Now we will see the story. One day, strolling down a forest path, ஒரு நாள் ஒரு ஃபாரஸ்ட் பகுதியில் ஒரு கிராண்ட்ஃபாதர் வந்து உள்ளே வந்துட்டு இருந்தார், நடந்து போயிட்டு இருந்தார். கிராண்ட்ஃபாதர் டிஸ்கவர்ட் எ டைகர் கப் அபவுட் 18 inches லாங். அங்கே அவர் ஒரு டைகர் கப் பார்த்தார். கப்னா குட்டி, டைகரோட குட்டி, 18 inch தான் இருந்துச்சு அதோட நீளம். அங்கே பார்த்தார். ஹைடிங் அபவுட் இன்ட்ரிகேட் ரூட்ஸ் ஆஃப் எ பேனியன் ட்ரீ, ஒரு சிக்கலான பேனியன் ட்ரீக்கு நடுவில் அந்த கப் வந்து இருந்துச்சு. Grandfather pickled him up and brought him home. அதை எடுத்துட்டு அவர் வீட்டுக்கு வந்தார். இந்த டைகர் கப் ஹூ வாஸ் நேம்டு டிம்பத்தி, அந்த டைகர் கப்புக்கு நேம் என்ன வச்சார்னா டிம்பத்தி, பை கிராண்ட் மதர் வச்சார். ஃபார் பாட் அப் ஏ என்டையர்லி ஆன் மில்க் கிவன் டு ஹிம் இன் ஏ ஃபீடிங் பாட்டில் பை அவர் குக் மொஹமத். அவங்க வீட்டில் எடுத்துகிட்டு வந்து ஒரு ஃபீடிங் பாட்டிலில் அதுக்கு பால் கொடுத்தார். அவங்க வீட்டில் இருக்க குக் வந்து பால் கொடுத்தாங்க அந்த கப்புக்கு. டிம்பத்தி வாஸ் ப்ரிவைடட் வித் டூ கம்பானியன்ஸ். டிம்பத்திக்கு வந்து ரெண்டு பேர் ஃப்ரெண்டு, யாருன்னா டாட்டு த மங்கி ஹூ வாஸ் போல்டு எனஃப் எ புல் டு யங்கர் டைகர் பை எ டெயில் அண்ட் தென் கிளைம்ப் அப் தி கர்டன் இஃப் டிம்பத்தி லாஸ்ட் ஹிஸ் டிம்பர். மங்கி ஒரு ஃப்ரெண்டு, அது என்ன செய்யணும்னா அதோட வாழை இழுத்து விட்டுட்டு ஒரு கர்டன்னா ஸ்க்ரீனில் போய் ஏறி போய் தொத்திக்கும், அதுதான் மங்கியோட ஒர்க்கு. அண்ட் எ ஸ்மால் மேங்க்ரூவ் பப்பி ஃபவுண்ட் ஆன் எ ரோட் பை கிராண்ட்ஃபாதர், ஒரு பப்பி ஒன்று அந்த ரோட் சைடில் இருந்த ஒரு பப்பி ஒன்று எடுத்து வளர்த்தார். அது ரெண்டும் தான் டிம்பத்தியோட ஃப்ரெண்ட்ஸு. அட் ஃபஸ்ட் சிம்பத்தி அப்பியர்ட் பை அ குவைட் அஃப்ரைட் ஆஃப் தி பப்பி அண்ட் டிசைட் டு பேக் வித் எ ஸ்ப்ரிங் டு கேம் டு நியர். ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா அந்த டிம்பத்தி வந்து ரொம்ப பயந்துச்சு, அந்த பப்பிக்கெலாம் பயந்துட்டு எதை பார்த்தாலும் கையில் இருக்கிறத தூக்கி எறியறது அந்த மாதிரி பயப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் ரெண்டும் கொஞ்சம் ஃப்ரெண்டாக ஆரம்பிச்சிச்சு. He would make absurd dashes and it's a large forepass and then retreated to a ridiculously safe distance. அதுக்கப்புறம் அது காலால் எட்டி உதச்சிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலி ஹி அலோட் டு பப்பி டு க்ரூவல் அண்ட் இஸ் பேக் இன் ரெஸ்ட் தேர். அதுக்கப்புறம் ரெண்டு ஃப்ரெண்ட் ஆகி அது முதுகில் ஏறி விளையாடுற அளவுக்கு ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஒன் டே டிம்பத்தி ஃபேவர்ட் அசியூமன்ஸ் வாஸ் ஏ ஸ்டிக் எனிவர் டு வுட் பிளே வித் ஹிம். டிம்பத்தி வந்து ரொம்ப அப்படியே அதோட ஃபேவர் ஆகி எல்லோரும் நல்லா விளையாடுற மாதிரி அந்த வைல்ட் அனிமலோட விளையாடுற அளவுக்கு அது எல்லாத்தோடையும் வர ஆரம்பிச்சிச்சு. டு கெட் நியர் எல்லாத்தோடையும் விளையாட ஆரம்பிச்சிச்சு. அண்ட் ஸோ வென் இட் கேம் வித் அ லவ் வித் கிராண்ட்பா, கிராண்ட்பாவோட ரொம்ப பாசமாக இருந்துச்சு. ஐ பிகம் ஒன் ஆஃப் தி டைகர் ஃபேவரட், அவங்க வந்து டைகரோட ஒரு ஃபேவரட் ஆகிட்டார் அந்த கிராண்ட்பா. வித் எ க்ரஃபி லுக் அட் ஹிஸ் கிளிட்டிங் ஐஸ், அதோட கண்ணின் ஐஸ் வந்து எப்படி இருக்கும்னா கிளிட்டிங், அதாவது ஷைனிங்காக இருக்கும் அதோட ஐஸ். அண்ட் ஹிஸ் பாடி க்ரௌச்சிங்னா பஞ்சு மெத்த மாதிரி அப்படியே ரொம்ப மெதுன்னு இருந்துச்சு. ஹி வுட் க்ரீப் க்ளோசர் டு மீ, அது ரொம்ப அப்படியே க்ளோஸாக அவங்களோட பழக ஆரம்பிச்சிச்சு. சடன்லி மேக்கிங் ஏ டேஷ் ஃபார் ஹிஸ் ஃபீட் ரோலிங் ஓவர் தி பேக் அண்ட் கிக்கிங் ஹிம் டிலைட் டு பென்ட்ரடிங் ஹிஸ் பைட்ஸ் அண்ட் பை ஆங்கிள்ஸ், காலை கடிக்கிறது, விளையாடுறது, சுற்றி உருண்டு விளையாடுறது அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிச்சு. ஹி வாஸ் த டைம் டு சைஸ் டு ஃபுல் க்ரோன் அப் ரிட்ரீட்டட், அது நல்லா வளர்ந்து பெருசாகிடுச்சு. அண்ட் தென் ஐ லுக் ஹிம் அவுட் ஃப்ரம் வாக், பீப்புள் ஆன் தி ரோட் வுட் கிவ் அஸ் அ வைட் பிரெத் வென் ஹி இஸ் புல்ட் அ ஹார்ட் டு ஹெட் செயின். ஐ ஹேட் டிஃபிகல்ட் டு கீப்பிங் அப் ஹிஸ் வித் ஹிம், ஹி ஃபேவரட் பிளேஸ் இன் அ ஹவுஸ் வாஸ் ட்ராயிங் ரூம். அது நல்லா வளர்ந்தோடனே அது ரோட்டில் கூட்டிகிட்டு போகும்போது எல்லோரும் பயந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாங்க, அதனால் அது ஒரு கயிறு வச்சு கட்டி தான் கூட்டிகிட்டு போனாங்க. அதுக்கு ட்ராயிங் ரூமில் அதோட ஃபேவரட் பிளேஸ் எது அப்படின்னா ட்ராயிங் ரூம். ஏன் ட்ராயிங் ரூம் ஃபேவரட் பிளேஸ் அப்படின்னா ஹி வுட் மேக் ஹிம்செல்ஃப் கம்ஃபர்டபுள் அந்த லாங் சோஃபா, அந்த லாங் சோஃபாவில் அது கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கும். ரிக்ளைனிங் திஸ் அண்ட் கிரேட் டிக்னிட்டி டு ஸ்னாரிங் டு எனிபடி ஹூ ட்ரை டு கெட் ஆஃப் ஹிம் ஆஃப், அது என்ன செய்யணும் அங்கே உட்காந்துட்டு யாராவது வந்தாங்கன்னா நல்லா சாஞ்சு உட்காந்துக்கும், யாராவது வந்தாங்கன்னா உருமும், தெரியாதவங்க யாராவது வீட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா உருமா ஆரம்பிச்சிச்சு. டிம்பத்தி ஹாஸ் எ கிளீன் ஹேபிட்ஸ் ஹி வுட் ஸ்க்ரப் ஹிஸ் ஃபேஸ் இன் ஹிஸ் பாத், அதோட உடம்பை வந்து நல்லா சுத்தமாக வச்சுக்கும். எக்ஸ்ட்ராக்ட்லி லைக் எ கேட் மாதிரி அதோட ஸ்க்ரப் பண்ணி வச்சுக்கும், அதோட ஃபேஸை பாசால் தொடச்சி நல்லா க்ளீனாக வச்சுக்கும். ஹி ஸ்லெப்ட் அட் நைட் எ குக் குவார்ட்டர்ஸ், நைட்டில் குக்ஸ் எல்லாம் தங்குற குவார்ட்டர்ஸில் தான் அது தங்கும். அண்ட் வாஸ் ஆல்வேஸ் டிலைட் டு பீயிங் டு லெட் ஹிம் இன் தி மார்னிங், நைட் அங்கே தங்கிட்டு மார்னிங் திருப்பி அது வீட்டுக்கு வந்துடும்.
One of these days, declared grandmother in his premonitory manner, he was going to find Timothy sitting in a Mohammed's bed and no sign to cook except his clothes and shoes. அதோட குக்கோட போய் இருந்துட்டு அதோட ஷூஸு அதெல்லாம் கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அஃப்கோர்ஸ் இட் நெவர் கேம் டு தட், பட் வென் டிம்பதி வாஸ் அபவுட் 6 months old, அப்படியே வளர்ந்து டிம்பதி 6 months old ஆயிடுச்சு. சேஞ்ச் ஓவர் ஹிம், அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஹி ஸ்ட்ரீட்லி க்ரோ லெஸ் ஃப்ரெண்ட்லி, அப்போ அதுக்கு வந்து ஃப்ரெண்டோடலாம் சேர்ந்து பழகிறதில்லை. When out for a walk with me, he would try to steal away to stack to rat or any other pet piglets. By walking போகும்போது ராட்டை பார்த்தாலும் சரி வேறு ஏதாவது பார்த்தாலும் சரி அதை அப்படியே கடிக்க போக ஆரம்பிச்சிருச்சு. சம்டைம்ஸ் அட் நைட் ஹி வுட் ஹேர் ஃப்ரீஸ்டு, சில சமயத்தில் அதோட சவுண்டு அது விடுற சவுண்டு வந்து கேட்க ஆரம்பிச்சிருச்சு. கேக்லிங் ஃப்ரம் தி பவுல்ட்ரி ஹவுஸ், பக்கத்தில் இருக்க வாத்தெல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சு, பிடிச்சி சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. பவுல்ட்ரினா அந்த வாத்து பண்ணையை சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இன் அ மார்னிங் தேர் வுட் பி ஃபெதர்ஸ் லேயிங் ஆல் ஓவர் தி வராண்டா, அது சாப்பிட்டுட்டு காலையில் பார்த்தா அந்த வராண்டா ஃபுல்லாக அதோட வாத்தோட ஃபெதர்ஸ்லாம் கிடக்க ஆரம்பிச்சிச்சு. டிம்பதி ஹேட் டு பி செயின்ட் அப் மோர் ஆஃபன், அதை நிறைய இந்த மாதிரி பண்ணுறதை பார்த்துட்டு. ஃபைனலி வென் ஹி பிகன் டு ஸ்டக் டு ஹிம் அபவுட் ஹிஸ் ஹவுஸ் வித் வாக் லுக் டு ஹிஸ் வேலியன்ஸ் இன்ஸ்டன்ட், கிராண்ட் ஃபாதர் டிசைட் டு ஹிம் டு ட்ரான்ஸ்ஃபர் டு ஹிம் ஏ ஜூ, வீட்டில் வச்சு வளர்க்குறது தப்பு, இதை கொண்டு போய் ஜூவில் விட்டுறணும் அப்படின்னு அந்த கிராண்ட் ஃபாதர் டிசைட் பண்ணிட்டார். கிராண்ட் ஃபாதர் டுக் ஹிம் டு லக்னோ வேர் த ஜூ அத்தாரிட்டிஸ் வாஸ் டு கிளாட் டு ரிசீவ் த கிஃப்ட் வெல் ஃபீட் டு ஃபேர்லி சிவிலைஸ்டு டைகர். அதுக்கப்புறம் அந்த ஜூவோட அத்தாரிட்டி வந்து என்ன பண்ணார், அந்த டைகரை வெல்கம் பண்ணி அந்த ஜூவில் சேர்த்துக்க அனுமதித்தார். ஆஃப்டர் 6 months லேட்டர் வென் கிராண்ட் ஃபாதர் வாஸ் விசிட்டிங் டு ரிலேட்டட் டு லக்னோ, 6 months கழிச்சு லக்னோவுக்கு போனார். போனப்போ அந்த ஜூவை விசிட் பண்ண போனார். கிராண்ட் ஃபாதர் டுக் ஆப்பர்ச்சுனிட்டி டு காலிங் டு ஜூ டு சீ த டிம்பதி வாஸ் சிட்டிங் ஆன் இட், அங்கே உள்ள ஜூவில் டிம்பதி உட்காந்துருக்கதை பார்த்தார். இட் வாஸ் நாட் தேர் டு அக்காமடிக் ஹிம், பட் ஹி ஹியர்ட் அபவுட் ஹிம் ஹி டேர்ன் டு டேராடூன், அதுக்கு போகும்போது அதோட பார்த்தே அது கேட்கவே இல்லை, அது பாட்டே உட்காந்துருந்தது. அரைவ்ட் அட் திஸ் ஜூ கிராண்ட் ஃபாதர் ஹஸ் மேட் ட்ரை டு பார்ஷியலி கேஜ் இன் வித் டிம்பதி ஹேட் பீன் இன்டர்ன்டு, அதுக்கப்புறம் உள்ளே போய் ஜூவில் போய் அதை பார்க்க ஆரம்பித்தார் அவர். த டைகர் வாஸ் தேர் க்ரோச்சர் எ கார்னர் ஃபுல் க்ரோன் அண்ட் வென் மேனுஃபேக்சர் டு ஸ்ட்ரைப் கோட்டு, அது ஃபுல்லாக நல்லா வளர்ந்து பெருசாகிடுச்சு, அது அங்கே உள்ள கேஜில் அந்த கூண்டுக்குள்ளே உட்காந்துருந்தது. ஹலோ டிம்பதி ஹாஸ் கிராண்ட் ஃபாதர் செட் கிளைம்பிங் அப் அண்ட் ரேலிங் டு ஹிஸ் புட்டிங் ஹிஸ் ஆர்ம் த்ரூ அவுட் தி பாஸ் ஆஃப் தி கேஜ், அது அப்படியே உள்ளே போனோன்னே கையை காமிச்சார், அது அதோட கூண்டுக்குள்ளே அது கை மேலே ஏறி உட்காந்துச்சு. இந்த டைகர் அப்பியர் தி பாஸ் அண்ட் அலோட் கிராண்ட் ஃபாதர் டு புட் போத் ஹேண்ட்ஸ் அரவுண்ட் ஹியர் ஹிஸ் ஹெட், ரெண்டு கையும் வச்சு அது ஹெட்டை வந்து அப்படியே தடவி கொடுத்தாரு. கிராண்ட் ஃபாதர் ஸ்டக் இஸ் டைகர் ஃபோர் ஹெட் டிக்லிங் ஹிஸ் காஸ் அண்ட் வென் எவர் ஹி ட்ரோல்டு ஸ்னாஸ்ட் அண்ட் அக்ராஸ் ஹிஸ் மவுத் விச் வாஸ் ஹிஸ் ஓல்டு வே கீப்பிங் விஸ் குவைட், அது பண்ணும்போது அந்த டைகர் என்ன பண்ணிச்சு அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துருந்துச்சு. ஹி லிக் தி கிராண்ட் ஃபாதர்ஸ் ஹேண்ட் ஒன்லி ஸ்ப்ராங் அவே வித் தி லியோபார்ட் அண்ட் தி நெக்ஸ்ட் கேஜ் ஸ்னாட் டு ஹிம் அட், அது பண்ணும்போது அதோட ஹேண்டை வந்து லிக் பண்ண ஆரம்பிச்சிச்சு. பக்கத்தில் நெக்ஸ்ட் கேஜில் இந்த லியோபார்டை என்ன பண்ணிச்சு அதை பார்த்துட்டு அது ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. கிராண்ட் ஃபாதர் ஷூல்ட் இஸ் லியோபார்ட் ஆவே இந்த டைகர் ரிட்டர்ன் டு ஹிம்ஸ் லிக் ஹிஸ் ஹேண்ட், அதை வந்து விரட்டி விட்டார். வரட்டி விட்டோன்னே டைகர் வந்து அதோட கையை பார்த்துச்சு. இந்த லியோபார்ட் வுட் ரஷ்ட் அட் தி பாஸ் ஹி வுட் ஸ்லிங் பேக் டு ஹிஸ் கார்னர், அது வந்து அந்த லியோபார்ட் வந்து அந்த டைகர் கிட்ட சண்டைக்கு வர ஆரம்பிச்சிச்சு, அது அவர் வந்து அதை விலக்கி விட்டார். த நம்பர் ஆஃப் பீப்புள் ஆர் கேதர் டு வாட்ச் தி ரிட்டர்ன் வென் எ கீப்பர் புஷ்டு ஹிம் அவே ஃப்ரம் ஹிஸ் க்ரௌட் அண்ட் ஆஸ்கர் கிராண்ட் ஃபாதர் வாட் ஹி வாஸ் டூயிங், என்ன பண்ணுறீங்க எதுக்கு கையை உள்ளே விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்ச்மேன் வந்து அவரை வெளியில் அனுப்பி விட்டுறாரு. ஐ எம் டாக்கிங் டு டிம்பதி கிராண்ட் ஃபாதர் செட், நான் வந்து என்ன பண்ண அதோட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. The leopard keeps frightening him. Leopard வந்து சண்டைக்கு வருது அதனால் போகாதீங்கன்னு சொல்கிறாரு.
ஹிஸ் கோ டு சூப்பரிடென்ட் அண்ட் அபவுட் இட் அதை பற்றி சூப்பரிடென்ட்டை பேசணும் அப்படின்னு நினச்சாரு. கிராண்ட் ஃபாதர் வென் டு சர்ச் அ சூப்பரிடென்ட் டு ஜூ, சூப்பரிடென்ட்டை ஜூவில் போய் பார்த்தார். பட் தட் தட் ஃபார்கன் டு ஹோம் இயர்லி, ஸோ வாண்டரிங் அபவுட் ஹிஸ் ஜூ அண்ட் அ லிட்டில் வாயில், அவர் போகும்போது சூப்பரிடென்ட் இல்லை, அவர் சீக்கிரமாக வீட்டுக்கு போயிட்டாராம். ஹி ரிட்டர்ன் டு டிம்பத்தி கேஜ் அண்ட் சே குட் பை, இட் வாஸ் பிகின் டு கெட் டார்க். கேஜுக்கு போய் அதுக்கு குட் பை சொல்லிட்டு கிளம்பிட்டார். ஹாஸ் பீன் ஸ்டாக் தி ஸ்லாப்பிங் டிம்பத்தி ஃபார் அபவுட் 5 minutes when he would another keeper observing him to some alarm. சொல்லிட்டு பக்கத்தில் போய் அது இன்னொரு கீப்பர் ஒருத்தர், அதை பாதுகாக்கிற இன்னொருத்தர் வந்தார். கிராண்ட் ஃபாதர் ரெகனைஸ் டு கீப்பர் ஹூ வாஸ் தேர் வென் டிம்பத்தி ஃபர்ஸ்ட் கேம் டு ஜூ. அவரை பார்த்தோன்னே அவருக்கு அடையாளம் கண்டுபிடிச்சிட்டார். ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அவர் கொண்டு வந்து ஜூவில் விடும்போது அவர் தான் அதை பார்த்துட்டாரு. யூ ரிமெம்பர் மீ டிம் செட் டிம், என்னை உன் ஞாபகம் இருக்கா அப்படின்னு அவர் கேட்குறாரு. நவ் ஹி வுட் பி ட்ரான்ஸ்ஃபர் டு டிம்பத்தி அனதர் கேஜ் அவே டு ஸ்டூபிட் லியோபார்ட். லியோபார்டை விட்டு இன்னொரு கேஜில் அதை மாற்றுங்க, அந்த லியோபார்ட் அதுக்கிட்ட சண்டை போடுது அப்படின்னு சொல்கிறாரு. பட் சார் சாம் டு கீப்பர் இட் வாஸ் நாட் யுவர் டைகர், இது உங்கள் டைகர் கிடையாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஐ நோ கிராண்ட் ஃபாதர் டேஸ்ட் ஐ ரியலைஸ் ஹிம் நோ லாங்கர் மைண்ட் பட் ஐ மைட் டு டேக் சஜஷன் டு டேக் ஃப்ரம் ஹிஸ். எனக்கு தெரியுது, ஆனால் ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதை பார்த்து, அதனால தான் வந்தேன், நான் இன்னொரு சஜஷனை சொல்கிறேன், இது உங்களுக்கு தான், இதை மாற்றி விடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஐ ரிமெம்பர் யுவர் டைகர் வெரி வெல் செட் தி கீப்பர் இஸ் 2 months ago அது வந்து டைடு, 2 மாதத்துக்கு முன்னாடி இறந்துருச்சு, இது உங்களுக்கு கிடையாது வேற அப்படின்னு சொல்கிறாரு. டைடு எக்ஸ்பிளைன் கிராண்ட் ஃபாதர், இறந்துருச்சா அப்படின்னு கிராண்ட் ஃபாதர் அதிர்ச்சியாக பார்க்குறாரு. எஸ் சார் பினோமினா, அந்த டைகர் வாஸ் ட்ராப் டு ஹிஸ் ஹில் ஆஃப் ஹிஸ் மந்த்ஸ் அண்ட் வெரி டேஞ்சரஸ், ஒரு ஹில் மேலே ஏறி கீழே விழுந்து ரொம்ப டேஞ்சரஸ் ஆகி இறந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. கிராண்ட் ஃபாதர் கி குட் நத்திங் சே, இந்த டைகர் வாஸ் ஸ்டில் லிக்கிங் ஹிஸ் ஆம், ஹிஸ் வாஸ் இன்க்ரீசிங் ரியலைஸ். கிராண்ட் ஃபாதர் டுக் ஹிஸ் சீம் டு ஹிம் அண்ட் ஏஜ் வித் ட்ரா டு ஹிஸ் ஹேண்ட் ஃப்ரம் தி கேஜ். அது வந்து அதுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்ணார், உள்ளே கை வச்சு அது லிக் பண்ணுறது போது டக்குன்னு கையை எடுத்துட்டார், ஐயோ இது வேற ஒரு இது அப்படின்னு. வித் ஹிஸ் ஃபேஸ் நியர் தி டைகர்ஸ் ஹிஸ் நம்பர் குட் நைட் டிம்பத்தி செட் டு கிவிங் டு கீப்பர் ஸ்க்ரோலிங் லுக் அண்ட் வாக்டு பிரிஸ்லி அவுட் ஆஃப் தி ஜூ. பார்த்துட்டு அந்த இன்னொரு டைகருக்கும் டிம்பத்தி அவரால் அதை ஏற்றுக்க முடியல, அதனால் அந்த டைகரை டிம்பத்தி குட் பை குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஜூவை விட்டு வெளியில் போக ஆரம்பிச்சிட்டாரு. தட்ஸ் ஆல் தி ஸ்டோரி. தேங்க்யூ சில்ட்ரன்.